I don't have interest to work with present company, and my father was fell in illness due to this reason. I am not able to satisfy with mind. ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, நான் செய்யற வேலையில எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, அதனால நான் அதுல இருந்து விடலான் இருக்கேன். எனக்கு தகப்பனார் வந்து இதை கருதி அவர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, நாம சில இதுகளை வந்து இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறதெல்லாம் நாம ஈடுபாடு பண்ற பொறுத்தாரு. இவங்க யோகான்னு சொல்லி சொல்றதே, யோகான்னு சொல்லி சொன்னாலே நீங்க ஒரு ஒருங்கிணைவு, நம்ம ஒருங்கிணைஞ்சான்னு சொல்லி சொன்னா அங்க வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிற கேள்வியே வராது. நம்ம மனசு நம்மளை வேற எங்கேயோ எழுத்துட்டு போயிருந்தோம்னா நம்ம ஒன்ற முடியாது. அதனால என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப நம்ம செய்யக்கூடிய வேலையில நம்ம ஒன்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். இல்ல சப்போஸ் நமக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா வேற ஏதாவது வேலைகள் இருந்தா அதுல கூட நம்ம இது பண்ணணும். இப்ப நம்ம வாழ்க்கையில நமக்கு எல்லா வசதியும் இருக்கு, நமக்கு செய்யறதுக்கு ஒண்ணுமே ஒரு வேலையுமே தேவையில்லைங்கிற மாதிரி இருந்தான்னு சொன்னா அவங்களுடைய நிலைமை வேற. சரி, அப்படியே இருந்தாலுமே கூட எத்தனை பேரும் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு உதவியா கூட நம்ம ஏதாவது செய்யணும். அதனால நம்ம எந்த வகையிலுமே நம்ம செய்யற வேலையை புறக்கணிக்கிறது நம்ம ரைட்டு கிடையாது. இப்போ இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, சில ஆரம்ப காலத்துல ஆன்மீகத்துக்காக நம்ம வேலையை தொடுறோம், சிலவங்க துறவரம் மேற்கொள்றாங்க, சன்னியாசம் எடுத்து எங்கெங்கெல்லாம போறாங்க, தவ முயற்சிகள் ஈடுபடுறாங்க. இப்ப இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னா, உலகம் வந்து நம்முடைய தனிமைக்கு இடையூறா இருக்கு, நம்முடைய வேலைகள்லாம் நம்முடைய தனிமைக்கு இடையூறா இருக்கு, நம்முடைய முயற்சிகளுக்கு இடையூறா இருக்கு, நம்ம ஆன்மீக தேடலுக்கு இடையூறா இருக்குன்னு சொல்லி சொன்னா, ஒரு ஆரம்ப காலத்துல அதெல்லாம் தேவைப்படுது. ஆனா நீங்க தெளிவடைஞ்ச பிறகு நமக்கு ஆன்மீகமே தேவை கிடையாது. நீங்க மனசை சரி பண்ண, மனசை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம், நீங்க அது போக்குல ஏங்க விட்டதுக்கு அப்புறம் ஆன்மீகமே க்ளோஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய யதார்த்த உலகம் மட்டும்தான் உண்மையா இருக்கு. அப்ப யதார்த்த உலகத்தை தான் மீட் பண்றதா நம்ம செய்யணும். அப்ப அங்க நம்ம எப்படி நம்ம உலகத்தை மீட் பண்ணணும், எப்படி செயல்படணுங்கிறத நம்ம வந்து ஒரு சுதந்திரமான மனதோட நம்ம செயல்படும் பொழுது நம்ம உலகத்தை வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா டீல் பண்ணணும். நாம் நாம் என்று சொல்லுகிறோம், அந்த நாம் யார்? அடுத்து இவ்வளவு குழப்பமாக ஏன் ஞானத்தை வைத்திருக்கிறார்கள்? உங்கள் குரு யார்? ஞான நிகழ்வு என்று கூறுகிறீர்கள், நிகழ்வு எப்படி இருக்கும்? உங்கள் அனுபவத்தை கூறவும். நான் யாருங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஞானம்ங்கிறது வந்து, அதான் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி, ஒவ்வொருத்தரும் அவங்க இஷ்டப்படி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்ப ஒருத்தர் வந்து பசியா இருக்கிறாரு, அவருக்கு ஏதோ உணவு கிடைக்குது, உணவை சாப்பிட்டோம்னா பசி எல்லாம் போயிருது. இப்ப பசி போயிட்டதுனால அவர் சாப்பிட்ட உணவை வந்து இன்னொருத்தருக்கு சமைச்சு கொடுத்து அவருடைய அடுத்தவங்களுடைய பசியை மாற்ற முடியுமா? சிலவங்க முயற்சி பண்றாங்க, ஆனா அது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, அவங்க இஷ்டப்படி எல்லாம் சமைச்சு என்னதெல்லாம பண்ணிடுறாங்க. இப்ப இதனால வந்து ஒரு கம்யூனிகேஷன் கேப் ஆயிடும். அவங்க சொல்றதெல்லாம் இப்ப வந்து ஞானம் அடைஞ்சவங்க வந்து அவங்களுடைய அனுபவத்தை சொல்றது போய் கிடையாது, ஆனா அது வந்து அடுத்தவங்க வந்து மிஸ்லீட் பண்ற மாதிரி ஆயிடும். என்ன சொல்ல, ஞானம் வந்து என்னன்னு சொன்னா ஒரு அனுபவமே கிடையாது. ஏன்னா அனுபவங்கிற மாதிரி நிறைய பேர் சில ஞானிகள் வந்து ஞானம் அடைஞ்ச நிலையில அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை எல்லாம் சொல்றாங்க. உலகம் முழுசு நான் ஒன்னா இருந்ததை நான் பார்த்தேன், நானே எல்லாமா இருந்ததை பார்த்தேன், என்னுடைய சிந்தனை எல்லாம் நின்று போச்சுது, ஒரு பரவச நிலை ஏற்பட்டது, இப்படி எத்தனை என்னெல்லாமோ அனுபவங்கள் சொல்றாங்க. இப்ப எனக்கே கூட சில சோங்கால்லாம் வரும், இப்படி உங்க இதை படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் அனுபவங்கள்லாம் ஏற்பட்டது, இப்ப நான் ஒரு நல்ல அனுபவத்தோட இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அவங்க போன் பண்ணுவாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு பிற ஒரு வாரம் கழிச்சு அவங்களே போன் பண்ணாங்க, அந்த அனுபவம் என்னை விட்டு போயிட்டதுமா. நீங்க அன்னைக்கு போன் பண்ணும்போது எனக்கு தெரியும், சரி உங்களுக்கு குழப்பம் வேண்டான்னு சொல்லி நான் ஒண்ணு சொல்லல. உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த அனுபவங்கள் எல்லாம் வந்து போயிடணும், அது போறதுதான் கரெக்ட். எல்லா அனுபவங்களும் வரலாம், எந்த அனுபவங்களும் நல்லா நீங்க எல்லாமே நீங்களா இருக்கிற மாதிரி பார்க்கலாம், நீங்க ஒரு குழந்தையா மாறின மாதிரி பார்க்கலாம், எப்படி எல்லாமோ விசித்திரமான அனுபவங்கள பரவச நிலைகள் வரலாம், இது எல்லாமே வரும். இது என்ன காரணம்னு சொல்லி சொன்னா, நீங்க வந்து ஏதோ ஒரு இறுக்கங்கள், நிறைய இறுக்கங்கள் எல்லாம், நிறைய டென்ஷன்கள்ல, நிறைய இதுகள்ல கட்டுப்பட்டு இறுக்கங்கள்லாம் இருக்கும்போது அது ரிலீஸ் ஆகும்பொழுது ஏதோ ஒரு கேனஜில் எனர்ஜிஸ் எல்லாம் ஃப்ளோ ஆகும்.
இப்போ இதெல்லாம் ஒரு டெம்பரரியாக வரும். இப்போ நீங்கள் வந்து சில நம்ம வீடுகளில் ஒரு 10 கோரவெல்லாம் கட்டி விட்டுருப்பாங்க. இந்த சாக்கடை தண்ணி போகிறதுக்காக ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க. தண்ணி ஓடிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் ஓட தண்ணியை நீங்கள் பிளாக் பண்ணி கை வச்சு மறிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த தண்ணி வந்து உங்கள் கைக்குள்ள அப்படியே அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் கை எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த தண்ணி ஒரு ஃபோர்ஸோட போகும். இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லிச்சுன்னா நமக்கு வந்து சில ரிலீஸ் வந்து கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி தான் வந்து நம்ம சில மெடிடேஷன் பண்ணும்பொழுது சில தியானங்கள் பண்ணும்பொழுதும் இப்படி ஒரு ஆர்டிஃபிஷியல் ரிலீஸ் கிடைக்கும். ஏதோ ஒரு மன இறுக்கங்கள்லாம் அப்படியே வந்து கட்டுப்பட்ட இறுக்கங்கள்லாம் அப்படியே டிசால்வ் ஆகிப்போம். இப்போ எல்லாம் டெம்பரரியாக அப்படி வந்து போகும். இப்போ எல்லாம் இப்போ நம்ம ஓடுற தண்ணியை பிளாக் பண்ணி ரிலீஸ் பண்ணோம்னு சொன்னால் அது எவ்வளோ நேரம் அந்த ஃபோர்ஸ் இருக்கும், கொஞ்ச நேரம் தான் இருக்கும். இதே மாதிரி தான் எல்லா உணர்ச்சிகளும் அப்படி வந்து போயிடும். நம்ம அது வந்து பெர்மனண்டாக அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறதா தப்பு. எல்லாமே வரும், எல்லாமே போயிடும். இப்போ உண்மையானது என்னன்னு சொல்லிச்சுன்னா மைண்ட் வந்து ஃப்ரீ ஃப்ளோவில் போகுதாங்கிறது, மனம் வந்து தங்கு தடை இல்லாமல் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்கிறது. அப்போ நமக்கு வந்து அந்த நீங்கள் அதுபோக்கில் விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த ஃப்ளோங்கிறது நேச்சுரலாக இருக்குது. இது நம்ம கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய மனசு வந்து அந்த லிபரேட்டட் கண்டிஷனில் ஒரு பிரவாகமாக போயிட்டு அதனுடைய இயற்கை அமைப்பே அதுவும் அது நம்ம ஒன்றும் கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ இதில் என்னுடைய அனுபவத்தை கேட்குறாங்க, என்னுடைய அனுபவமும் இது தான். அதாவது இருந்ததுன்னா சில ப்ளீஸ் எனக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் நான் எல்லா அனுபவங்களையுமே ஓரளவு இந்த நிலைக்கு வர்றதுக்குள்ள எல்லா அனுபவங்களையும் அனுபவிச்சு பார்த்தனால எனக்கு வந்து இந்த தெளிவு கிடைச்ச நிலையில் ஒரு ரிலாக்ஸேஷன் தான் கிடைச்சது ஒழிய இந்த மாதிரி சில பரவச நிலைகள்லாம் ஏன்னா அதெல்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் தான் அந்த தெளிவு கிடைச்சது. அதனால் நான் அது வந்து எனக்கு வந்து ரிலாக்ஸேஷன் மட்டும்தான் ஏற்பட்டது, அதனால பரவச நிலைகள்லாம் ஏற்படலை. ஏன்னா அதுக்கு முன்னாலே அதெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு.